ஓம் சாந்தி. அனைத்து பிராமண குல மகான் ஆத்மாக்களுக்கு இனிமை நிறைந்த காலை வணக்கம். நாம் இன்று முதல் பிராமண ஆத்மாக்களின் புருஷார்த்தம் என்கின்ற டைட்டிலில் தினம் ஒவ்வொரு கருத்துக்களாக பார்ப்போம். இன்றைய கருத்து முதல் பாயிண்ட், குழந்தை மற்றும் எஜமானன் ஆவதற்கான தீவிர முயற்சி செய்ய வேண்டும் என்று பாப்தாதா கூறுகின்றார். தேவதைகளின் பொக்கிஷங்களில் எந்த பொருளுக்கும் குறை இருக்காது என்று தேவதைகளுக்கு மகிமை செய்யப்பட்டிருப்பது போன்று பிராமணர்களாகிய உங்களுக்கு பிராமணர்களின் பொக்கிஷங்களில் எந்த சக்திக்கும் குறைவில்லை என்று பாடப்பட்டிருக்கிறது. ஏனெனில் மாஸ்டர் சர்வசக்திவானாக இருக்கிறீர்கள். பாபாவின் பெயரே சர்வசக்திவான். அதாவது சர்வ சக்தி என்னும் பொக்கிஷத்தின் எஜமானராக இருப்பவரின் குழந்தைகளாக இருக்கிறீர்கள். தந்தை சர்வ சக்திகளுக்கும் எஜமானர் எனில் குழந்தையிடம் சக்திகளில் ஏதாவது குறை இருக்க முடியுமா? தன்னை குழந்தை மற்றும் எஜமான் என்று புரிந்து கொள்ளாதவர் யாராவது இருக்கிறீர்களா? அனைவரும் எஜமானர்களாக அமர்ந்திருக்கிறீர்கள் அல்லவா? சர்வ சக்திகளின் பொக்கிஷங்களின் எஜமானர் அல்லவா? அதனால்தான் இந்த புகழ் பாடப்பட்டு இருக்கிறது. பிராமணன் என்றால் சர்வ பிராப்தி சுரூபமானவன். குறுகிய காலத்தில் தன்னை சம்பன்னம் ஆக்குவதற்கு சாதாரண முயற்சிகள் போதாது. இப்பொழுது தீவிர புருஷார்த்தம், அதாவது சங்கல்பம், சொல் மற்றும் செயல், இந்த மூன்றையும் சமமாக்குவதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். இதுதான் தீவிர புருஷார்த்தம் என்று கூறப்படுகிறது. நல்லது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.